അഗ്നി ഇറങ്ങട്ടും ബലമായിറങ്ങട്ടും, അഗ്നി ഇറങ്ങട്ടും ബലമായിറങ്ങട്ടും. ക്രിസ്തുക്കുള്‍ അന്‍പാനെ ജയം ടി വി നേരുകളേ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் விசேஷித்த விதமாக தேவன் நமக்கு கொடுத்த ஒரு வார்த்தையை தியானிக்க போகிறோம். வேத வசனம் விவிதமாய் நமக்கு அழகாய் சொல்லுகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 10:19 லூக்கா 10:19. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும், சத்ருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய அதிகாரம், தேவன் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய ரைட்ஸ், ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த அதிகாரம் எப்படிப்பட்டது என்பதை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் கொடுத்திருக்கிற அதிகாரத்தை நாம் தெரிஞ்சு கொள்ளணும். இன்றைக்கு அப்படிப்பட்ட அந்த அதிகாரத்தை தேவனுடைய பிள்ளைகளாகிய யாரோ ஒருவருக்கு குறிப்பிட்ட ஒரு ஓ தேங்க்யூ லார்ட், ஒரு குறிப்பிட்ட ஒரு சம்பந்தப்பட்ட மக்களுக்கு மாத்திரம் ஆண்டவர் கொடுக்கவில்லை, தம் சொந்த இரத்தத்தினால கழுவப்பட்டு மீட்டெடுத்த தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் நம் யாவருக்குமே ஆண்டவர் இந்த அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் கொடுத்திருக்கிற அந்த அதிகாரம் தான் இதோ சர்ப்பங்களையும் தேள்களை மிதிக்கக்கூடிய அதிகாரம், சத்துருடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு அதிகாரம். மத்தேயு 10:1 சொல்றார், அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் கூடிய ஒரு அதிகாரம். எப்பேற்பட்ட அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். சகல நோய்களையும் வியாதிகளையும் அசுத்த ஆவிகளை துரத்தக்கூடிய ஒரு அதிகாரம் தேவ பிள்ளைகளாகிய நமக்கு தான் ஆண்டவர் அந்த ரைட்ஸ் கொடுத்திருக்கிறார். ஒரு முறை ஒரு குறிப்பிட்ட இடத்தில் டிராபிக் ஜாம் ஆனது. ஒரு பெரிய முக்கியமான ஒரு சாலை, அந்த ரோட்ல டிராபிக் ஜாம், ஒரே ஒரு காவல்துறை அதிகாரி, ஒரு போலீஸ், டிராபிக் போலீஸ், பாவம் மொத்த வாகனத்தையும் 4 வழியிலும் வருகிற 4 வழி சாலைக்கு நடுவில் நின்று கொண்டு அந்த உச்சி வெயிலில் எல்லாம் அந்த டிராபிக் அவர் கிளியர் பண்ணி கொண்டிருக்கிறார். தனி மனுஷனா இந்த பக்கமும் அந்த பக்கமும் வருகிற பஸ், லாரி, பெரிய பெரிய வாகனங்கள் வருகிறவங்க எல்லாரையும் அவர் சமாளித்து அனுப்பி கொண்டே இருக்கிறார். அவர் கையில ஒரு போர்டு, ஸ்டாப் நில் என்று சொல்லப்படுகிற ஒரு போர்டு இருந்தது. அந்த வார்த்தை நில் என்று போடப்பட்டிருந்தது. அந்த வார்த்தையை அவர் கையில் ஏந்தி வலதுபுறமும் இடதுபுறமும் கிழக்கையும் மேற்கையும் அவர் காட்டும்போது, சைகை காட்டும்போது அந்த வாகனங்கள் அப்படியே நின்றது. அத்தனை வாகனமும் நின்றது. ஏன் அவ்வளோ டிராஃபிக், ஏன் அவ்வளோ கஷ்டம்னு பார்த்தீங்கன்னா, சிக்னல் ஆஃப் ஆயிடுச்சு, கரண்ட் கட் சப்ளை நின்று போனதுனால தான் ஒரே ஒரு மனுஷனாக சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை. கடைசியில் அவர் சோர்ந்து போகிற ஒரு சூழ்நிலை உண்டானது. அங்கே எக்ஸாமுக்காக ஆயத்தமாகி கொண்டிருந்த பிள்ளைகள், சாரணை இயக்கத்தை சேர்ந்தவங்க, ஸ்கவுட் பாய்ஸ், அந்த காவல்துறை அதிகாரி சோர்ந்து போகிறத பார்த்து இந்த ஸ்கவுட் பாய்ஸ் உடனே போய் நேரடியாக ஓடி போய் அவர் கையில் இருந்த அந்த ஸ்டாப் என்று சொல்லப்படுகிற அந்த போர்டை கையில் எடுத்து இவங்க அந்த ரோடு டிராஃபிக்கை கிளியர் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த பிள்ளைங்க அந்த போர்டை கையை தூக்கி வலது பக்கம் இடது பக்கம் அவங்க ஸ்டாப் பண்ண ஆரம்பிக்கும் போது அத்தனை வாகனமும் நின்றது. எதற்கு தெரியுமா? கையில் கொடுக்கப்பட்ட அந்த ரைட்ஸ், கையில் கொடுக்கப்பட்ட அந்த ரைட்ஸ்னால அத்தனை வாகனமும் கீழ்ப்படிந்து நின்றது. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிற அதிகாரம், இந்த வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் சிருஷ்டித்த தேவனுடைய அதிகாரம். மத்தேயு 28:18 அவர் சொல்றாரு,
வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மைட்டி ரைட்ஸ், எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சகல அதிகாரம். அந்த அதிகாரத்தை தான் தேவன் நமக்கு கொடுக்கிறார். எவ்வளவு பெரிய கிருபை பாருங்க. தேவனாகிய கர்த்தர் அவருக்கு பிதாவான தெய்வம் கொடுத்த அந்த அதிகாரத்தை, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த அதிகாரத்தை, அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கும் ஆண்டவர் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நம்மளாலையும் சகல வியாதியை நீக்க முடியும், பிசாசுகளை துரத்த முடியும், அற்புத அடையாளங்களை செய்ய முடியும், சாத்தானையும் அவனுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ள முடியும், சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்க முடியும். இப்படிப்பட்ட சகல அதிகாரங்களையும் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். தெய்வம் கொடுத்திருக்கிற அதிகாரம். இன்னைக்கு அந்த அதிகாரத்தை நீங்க உணர்ந்து ஜெபம் பண்ணி பாருங்க. சில சூழ்நிலைகளோடு நீங்க போராட கர்த்தர் விரும்பவில்லை. பிசாசின் கிரியைகளோடு போராட கர்த்தர் விரும்புவதில்லை. பாவ கட்டுகளோடு நீங்கள் போராட கர்த்தர் விரும்புவதில்லை. உலகத்தில் எவ்வளோ பெரிய ஜெய வீரனாக இருந்தாலும் சரி, அவன் பாவத்திலிருந்து விடுதலை ஆவறதுக்கு போராடி கொண்டு தான் இருக்கிறான். பெரிய ஜெய வீரன், பெரிய ஓட்டப்பந்தய வீரர், அவரை ஜெயிக்க முடியாது. ஆனால் அந்த மனுஷனுக்குள்ள இருக்கிற அந்த பாவத்தை அவனால் ஜெயிக்க முடியல. எவ்வளோ மெடல் வாங்கினாரு, எவ்வளோ சாதிச்சாரு, ஆனால் அவர்கிட்ட அவர் பாவத்தை அவனால் ஜெயிக்க முடியல அந்த வீரனால். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, நமக்கு கொடுத்த அதிகாரம் நமக்கு தெரிவதில்லை. சர்ச்சுக்கு போறோம், பைபிள் படிக்கிறோம், வசனத்தை கேட்கிறோம், நோட்ஸ் எடுத்துக்கிறோம், ஜெபிச்சுட்டு வரோம், அவ்வளவுதான். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சண்டையான சர்ச்சுக்கு போன வரணும், அவ்வளவுதான். மற்றபடி 6 நாளும் உலகத்தோடு வாழணும், இப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. கர்த்தர் இன்னைக்கு நமக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை நீங்க உணர்ந்து கொண்டா, நீங்க உலகத்தோடு போராட கர்த்தர் விட மாட்டார், பிசாசோடு போராட கர்த்தர் விட மாட்டார், சாத்தானோடு போராட கர்த்தர் விட மாட்டார். அவர் நமக்கு கொடுத்திருக்கிற அதிகாரம் என்ன தெரியுமா? அந்த அதிகாரங்களை தெரிந்து கொள்ளுங்க. 3 காரியத்தை நான் வேகமா சொல்றேன். நம்பர் 1, பைபிள் சொல்லுது அவர் நமக்கு கொடுத்திருக்கிற அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5:24 நான் வாசித்து பார்த்தா, பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு. இந்த பூமியிலே பாவத்தை மன்னிக்கிறதுக்கு மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்று சொல்லப்படுகிறது. முதல் அதிகாரம், இன்றைக்கு பாவத்தை மேற்கொள்ள முடியாம இன்னைக்கு அநேகர் தவித்து கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த பூமிக்கு வந்து பாடுபட்டு ரத்தம் சிந்தி தம் ஜீவனை கொடுத்தாரே, அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு தான், அவருடைய பாடு மரணங்களை விசுவாசிக்கிற தேவ ஜனம், நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, இந்த பூமியில உங்க பாவங்களை மன்னிக்கிறதுக்கு அதிகாரம் உண்டு. தெய்வத்துக்கும் அதிகாரம் உண்டு. பாவம் மன்னிப்பு இன்னைக்கு இல்லை. என் பாவம் மன்னிக்கப்படணும்னு சொல்லி இன்னைக்கு உலகம், இந்த மனுக்குளம் ரொம்ப போராடி கொண்டிருக்கிறது. எதை எதையோ செய்து பார்க்கிறாங்க. என் பாவம் மன்னிக்கப்பட்டுறாதா, என் பாவம் மன்னிக்கப்பட்டுறாதா, என் பாவம் மன்னிக்கப்பட்டுறாதா. நிச்சயமாகவே உன் பாவத்தை மன்னிக்கிறதுக்காக தான் இயேசு கிறிஸ்து சொந்த ரத்தத்தை சிந்தி உனக்கு பாவ மன்னிப்பை உண்டாக்கினாரம்மா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் வாலிப சகோதரனே, என் அன்பு தேவ பிள்ளையே, நீ பெரிய ஜெயம் வீரனாக இருக்கலாம், அநேக காரியங்கள் நல்ல டேலண்ட் உள்ளவங்களாக இருக்கலாம், பெரிய சமாளிக்க ஒரு நிமிஷத்தில் எவ்வளோ ஆயிரங்களை சம்பாதிக்கக்கூடிய திறமங்களுக்குள்ளே இருக்கலாம், எல்லா இருந்தும் உனக்குள்ள பாவம் இருந்தா, இந்த பாவத்தை உன்னால் ஜெயிக்க முடியலனா, உன் வாழ்க்கையில் சகலமும் இருந்தும் அதனால் ஒரு பிரயோஜனமும் இராது. உங்கள் பாவம் மன்னிக்கப்படணும்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நீ விசுவாசி. அவர் எனக்காக தான் பாடுபட்டார், எனக்காக தான் ரத்தம் சிந்தினார், எனக்காக தான் கல்வாறு சிலுவையிலே தன் ஜீவனையே கொடுத்தார் என்பதை விசுவாசி. அந்த அதிகாரம் இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரம்தான் உண்டு உன் பாவத்தை மன்னிக்க. 2வது சொல்றார், 19வது வசனத்தில் நாம் வாசித்தபடியே சொல்லப்படுகிறது, பிசாசுகளின் மேலே அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். சாத்தானுடைய சகல கிரியைகளையும், பிசாசை ஜெயிக்கக்கூடிய, பிசாசுடைய வல்லமைகளை ஜெயிக்கக்கூடிய, மத்தையுள்ள வாசித்தோமே, மத்தையு 10வது அதிகாரம் 1வது வசனத்தில்,
அசுத்த ஆவிகளை துரத்தக்கூடிய ஒரு அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல பிசாசின் கட்டுகள், பிசாசின் கிரியைகளோடு போராடி கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, அந்த பிசாசின் கிரியைகளின் மேலே ஜெயம் எடுக்கக்கூடிய வல்லமைய அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை விசுவாசிங்க. நாம் ஏன் சோர்ந்து போகணும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே நாமத்தினால்தான் பிசாசுகள் நடுங்கும். வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் அவருக்கு முன்னாடி முடங்கி இயேசுவினுடைய நாமத்தை அறிக்கை செய்து அந்த நாமத்துக்கு தான் எப்பேற்பட்ட பிசாசும் நடுங்கும் என்பதை மறந்து விடாதிருங்க. பிசாசின் மேல் அதிகாரம் கொடுத்தார், பாவத்தை மன்னிக்கக்கூடிய அதிகாரத்தை கொடுத்தார், கடைசியாக நியாயம் தீர்ப்பு செய்யக்கூடிய ஒரு அதிகாரத்தை கொடுத்தார். நியாய தீர்ப்பு செய்யக்கூடிய ஒரு அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5 22 வசனத்தை பார்க்கும் பொழுது, ஒருவருக்கு நியாய தீர்ப்பு செய்யாமலும் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். நியாய தீர்ப்பு செய்யும் முழு அதிகாரத்தையும் தன் சொந்த குமாரனுக்கு ஆண்டவர் ஒப்பு கொடுத்திருக்கிறார். என் அன்பானவர்களே, நியாயாதிபதியாக இயேசு கிறிஸ்து திரும்ப வருவார். எப்படி உயிர் தெழுந்து அவர் பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டாரோ, எல்லாருடைய கண்களும் அவரை கண்டது போல இன்னைக்கு அவர் மறுபடியும் வரப்போகிறார். எந்த மலையிலிருந்து அவர் உயிர் தெழுந்து போனாரோ, எந்த மலையிலிருந்து பரமேறி சென்றாரோ, பரலோகம் சென்றாரோ, அதே மலையில வந்து இறங்குவார். ராயாதிபதியாய் வருவார். அவருடைய வருகை காணப்படும். இந்த பூமியிலே நியாயம் செய்வார். ஒரு தரம் பிறப்பதும் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்குது. பிறப்பும் மரிப்புக்கு பிறகு நியாய தீர்ப்பு உண்டு என்பதை மறந்து விடாதருங்க. இன்னைக்கு அநேகர் நினைத்து கொண்டிருக்கிறது, இந்த பூமியில் ஏதோ பிறந்தோம், வாழ்ந்தோம், மரிச்சிட்டோம், அதோடு நம்முடைய காலங்கள் முடிந்து போய்விட்டது என்று. கர்த்தருடைய பிள்ளையே, நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை ராஜா கொடுத்திருக்கிறார், பெரிய நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். அவரோடு கூட மரித்தாலும் வாழ்வோம் என்கிற ஒரு பெரிய நம்பிக்கை, இயேசு கிறிஸ்துவோடு வாழக்கூடிய ஒரு நம்பிக்கையை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அந்த நம்பிக்கை தான் நியாயம் தீர்ப்பு செய்ய அவர் வரப்போகிறார். நியாய தீர்ப்பு செய்யக்கூடிய அதிகாரத்தை முழுவதையும் சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தந்திருக்கிறார். அவர் நியாயம் செய்வார், நியாயாதிபதியா வருவார், இந்த பூமியை நியாயம் தீர்ப்பார், சகல சத்தியத்தோடு நியாயம் தீர்ப்பார். நிச்சயமாகவே வருகிறார். நமக்கு கொடுத்த அந்த அதிகாரத்தை நாம கையில் எடுத்துக்கொள்வோம். அந்த அதிகாரத்தை உடையவர்களா ஜெபம் பண்ணுவோம். ஏதோ ஜெபம் பண்ணோம், ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறோம், ஏதோ ஆண்டவருடைய சமூகத்துக்கு போறோம், ஏதோ பைபிள் படிக்கிறோம், அப்படி என்று அல்லாம அதிகாரத்தோடு கூட நீங்கள் ஜெபிப்பீர்களே. ஆனால் கர்த்தர் உங்களுக்கு கையில் கொடுத்திருக்கிற அந்த அதிகாரம் தான் இந்த வேத வசனம். அந்த அதிகாரத்தோடு கூட நீங்கள் ஜெபிப்பீர்களே. ஆனால் அந்த அதிகாரம் உன் குடும்பத்தில் நீ போராடி கொண்டிருக்கிற எல்லா சகல வல்லமைகளிலும் இருந்து எதுவும் உன்னை மேற்கொள்ளாதபடி கர்த்தர் உன்னை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு அவருக்கு குமாரனு தான் சொந்த குமாரனுக்கு கொடுத்த அந்த அதிகாரத்தை இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கிறார், நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை உணர்ந்து ஜெபம் பண்ணுங்க. அந்த அதிகாரத்தை உடையவர்களா ஜெபம் பண்ணுங்க. அந்த அதிகாரத்தோடு வேத வசனத்தை அறிக்கை செய்து ஜெபம் பண்ணுங்க. அந்த அதிகாரத்தோடு நீங்கள் ஜெபிப்பீர்களே. ஆனால் கர்த்தர் மகிமையான காரியத்தை செய்வார். ஜெபம் பண்ணலாமா? பரலோக பிதாவே, இந்த அதிகாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம், அதிகாரம் உடையவர்களாய் ஜெபிக்கிறோம். நீர் கொடுத்த அந்த அதிகாரம் ஆண்டவரே, அதற்காக ஸ்தோத்திரம். சாத்தானையும் சாத்தானுடைய சகல வல்லமைகளையும் சகல வியாதி பலவீனங்களையும் ஆண்டவரே நீக்கக்கூடிய ஒரு அதிகாரம், சர்பங்களையும் தேள்களையும் மிதிக்கக்கூடிய ஒரு அதிகாரம், சத்ருவின் கிரியைகளை அழிக்கக்கூடிய ஒரு அதிகாரம், அந்த ரைட்ஸுக்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு போராடி கொண்டிருக்கிற அநேக ஜனங்கள் உண்டப்பா, அநேக தேவ பிள்ளைகள் இதை மேற்கொள்ள முடியாம போராடுறாங்கப்பா. நீங்க சொன்னீர் அல்லவா, அவைகளை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி இன்றைக்கு அந்த அதிகாரத்தை ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நீங்க தாங்க, அந்த அதிகாரத்தை தாங்க. இப்போதே ஜெபிக்கிற உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் அந்த அதிகாரத்தை தந்து தன் வியாதி பலவீனத்தோடு போராடாம இவங்களே அதிகாரத்தோடு அதை அதட்டி ஜெபம் பண்ணட்டும் ஆண்டவரே.
பிசாசின் கிரியைகளோடு போராடாம பிசாசு அதட்டி ஜோம் பண்ணிட்ட ஆண்டவரே, அந்த அதிகாரத்தை ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார் என்று உணர்ந்து ஜோம் பண்ணிட்ட ஆண்டவரே, இப்ப ஜெபிக்க ஜெபிக்க அந்த அதிகாரத்தை கையில் எடுத்தா போதும், நீர் பெரிய காரியங்களை செய்து விடுவீர், தொடர்ந்து வழி நடத்தும், பெரிய காரியம் செய்யும். இயேசுவி நாமத்தில் பிதாவே, ஆமென். என் அன்பானவர்களே, மிகுந்த சந்தோஷம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த அதிகாரம், இந்த அதிகாரத்தோட ஜோம் பண்ணி பாருங்க, ஒரு பரலோக சந்தோஷத்தை உங்கள் வாழ்க்கையில் உணர முடியும், நிச்சயமாகவே உணர முடியும். இந்த அதிகாரம் ரொம்ப முக்கியம். அந்த அதிகாரத்தோடு நம்ம ஜெபம் பண்ணணும், அதிகாரத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் நாம் நிற்கணும். அப்படி ஜெபம் பண்ணி பாருங்கள், கர்த்தர் உதவி செய்வார். தொடர்ந்து ஜெயம் டிவிக்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள், தேவைகளுக்காக ஜெபிங்க, உங்களால் இயன்ற காணிக்கைகளை கொடுத்து உதவுங்க. உங்கள் ஜெப தேவைகள் இருந்தால் தொடர்பு கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, அநேக ஜனங்கள் இந்த டிவி நிகழ்ச்சி மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள். உங்கள் உற்சாகமான வார்த்தைகளை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஒருவேளை யூடியூப் சேனலில் இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்ப்பீர்களையானால் நீங்கள் அதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அநேகருக்கு அதை தெரியப்படுத்துங்க. தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். காட் பிளஸ் யூ ஆல். காட் பிளஸ் யூ. அக்னி இறங்கட்டும், பலமாய் இறங்கட்டும், அக்னி இறங்கட்டும், பலமாய் இறங்கட்டும், அக்னி இறங்கட்டும், பலமாய் இறங்கட்டும், அக்னி இறங்கட்டும், பலமாய் இறங்கட்டும். அக்னி தேவாக்னி, அக்னி வல்லமையின் அக்னி, அக்னி தேவாக்னி, அக்னி வல்லமையின் அக்னி.